கோபத்தில் பிரான்ஸ் மக்கள், ஜனாதிபதி மேக்ரோனின் அதிரடி திட்டம் அறிமுகம். ஓய்வூதிய சீர்திருத்த சட்டம் ஏற்படுத்திய கொந்தளிப்புகளுக்கு பின்னர் முதன்முறையாக நாட்டு மக்களுக்கு நேற்று உரையாற்றிய அரசு தலைவர் மேக்ரோன், அந்த சட்டம் நாட்டு மக்களில் பெரும்பான்மையினரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதனை ஒப்புக்கொண்டார். ஆனாலும் அது அத்தியாவசியமானது என்றும் மீண்டும் உறுதிபட தெரிவித்தார். அதன் மீது பிரெஞ்சு மக்கள் கொண்டுள்ள சீற்றத்தை தான் செவிமடுப்பதாகவும் கூறினார். ஓய்வூதியர்களது எண்ணிக்கையும் எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலமும் அதிகரிப்பதால் எதிர்காலத்தில் அனைவருக்கும் ஓய்வூதியம் கிடைப்பதை உறுதி செய்வதற்கு சீர்திருத்த சட்டம் அவசியமானது என்று அவர் அதனை நியாயப்படுத்தியுள்ளார். படிப்படியாக அதிக காலம் வேலை செய்வது உற்பத்தியை பெருக்கி முழு நாட்டினதும் செல்வத்தை அதிகரிக்க செய்யும். அது எங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நன்மையாக அமையும் என்றும் மேக்ரோன் கூறினார். வேலைக்காலம் நீடிப்பு, தொழில் சூழலில் நெருக்கடிகள், விலைவாசி உயர்வு போன்றவை காரணமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற கோபத்தை தணிக்க 100 நாள் திட்டம் ஒன்றை அரசு முன்னெடுக்கும் என்று தனது உரையில் அவர் அறிவித்தார். நாட்டின் சுதந்திர தினமாகிய ஜூலை 14 முதல் அந்த மக்கள் சேவை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். தொழிற்சங்கங்களுடன் பேசுவதற்கான கதவுகள் எப்போதும் திறந்தே உள்ளன என்றும் மேக்ரோன் தெரிவித்தார். தொழில், சட்டம், கல்வி, சுகாதாரம், நீதித்துறைகளில் செய்யப்பட உள்ள மாற்றங்கள் தொடர்பாகவும் அரசின் எஞ்சிய 3 ஆண்டு திட்டம் பற்றியும் குறிப்பிட்டு பேசிய அவர், அந்த விவரங்கள் வரும் நாட்களில் வெளியிடப்படும் என்றும் கூறினார். நாட்டு மக்களில் பெரும்பாலானோரால் எதிர்க்கப்படுகின்ற ஓய்வூதிய சீர்திருத்தத்தை கடும் எதிர்ப்பை மீறி சட்டமாக நிறைவேற்றியதால் மேக்ரோன் அரசியலில் செல்வாக்கிழந்து தனித்து போயுள்ளனர். அவரது அரசு பெரும் நெருக்கடிக்குள் ஆட்சியை கொண்டு நடத்துகின்ற நிலவரம் காணப்படுகிறது. இந்த நெருக்கடிக்குள் இருந்து மீள்வதற்கு அவர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு சகல தரப்புகளிலும் காணப்படுகிறது. இதனால் அவரது நேற்றைய தொலைக்காட்சி உரைக்கு முக்கியத்துவம் இருந்தது. 15 நிமிட நேர உரையில் ஓய்வூதிய சட்டம் அதன் அடுத்தடுத்த வழிமுறைகளில் நடைமுறைப்படுத்தப்படும், அதில் எடுத்து வைத்த காலை அரசு பின்வைக்காது என்பதனை திட்ட தெளிவாக அவர் எடுத்துரைத்துள்ளார். ஓய்வூதிய வயதை 62 இருந்து 64 அதிகரிக்கின்ற அந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்றும் கோரி தெருக்களில் நிற்போருக்கு அவரது உரையில் எவ்வித நிவாரணங்களும் அறிவிக்கப்படவில்லை. அதனால் தொழிலாளர் மத்தியில் சீற்ற உணர்வு மேலும் அதிகரித்துள்ளது. நாடெங்கும் கடந்த சில மாதங்களாக சமூக அரசியல் நெருக்கடியையும் குழப்பங்களையும் வன்முறையையும் உருவாக்கியுள்ள ஓய்வூதிய சட்ட விடயத்தில் மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற ஆத்திர உணர்வை தணிப்பதற்கான அடிப்படைகள் எதனையும் அரசு தலைவரது உரை உள்ளடக்கி இருக்கவில்லை. அது அடிப்படை பிரச்சனையை விட்டுவிட்டு சம்மதமில்லாத வேறு விடயங்களை கொண்டுள்ளது. மக்களது எதிர்பார்ப்புகளை எள்ளளவும் திருப்திப்படுத்தவில்லை. அதிபர் யதார்த்தத்தை மறந்துவிட்டு எதையோ பேசுகிறார். அவரது உரையில் தீர்வுகள் வெற்றிடமாக உள்ளன. இவ்வாறு எதிரணி தலைவர்களும் தொழிற்சங்க பிரமுகர்களும் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு மேக்ரோனின் உரை முடிவடைந்த கையோடு பாரிஸ் நகரின் சில இடங்களில் ஆர்ப்பாட்டங்களும் வன்முறை சம்பவங்களும் வெடித்தன என்று செய்திகள் தெரிவிக்கின்றன.